ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இந்த இதுல பாதாம் வச்சு ஒரு சர்பத் பாக்கலாங்க. இதை வந்து நம்ம வீட்லயே இந்த ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். நான் வந்து ஒரு கப் வந்து நான் பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து ஒரு 5 hours நான் ஊற வச்சு அந்த இதை வந்து ஸ்கின்ன வந்து நான் வந்து பீல் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு 5 ஏலக்காய் வந்து எலாய்ச்சி சின்ன ஏலக்காய் வந்து நான் அதோட சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இதை வந்து நம்ம இந்த பிடி போட்டு நல்லா நைஸா அரைக்கணும். ஜீனி வந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த ஒரு கப்பு பாதாமுக்கு வந்து நான் வந்து 1/4 கிலோ சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நம்ம மிக்சி ஜார்ல போட்டு இதை நம்ம இதை வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இந்த பாதாம இது கூட நம்ம கொஞ்சமா சுகர் வந்து சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இன்னும் சீக்கிரமா ஈஸியா வந்து நமக்கு அது நல்லா நைஸா வந்து நமக்கு பேஸ்டா அரைபடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த இதுல வந்து கொஞ்சமா நான் ஒரு ரெண்டு கரண்டி வந்து நான் சுகர் போட்டு இதை நல்லா அரைச்சுக்கிறேங்க. இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சுகரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடாயில வந்து நான் வந்து இது வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சமா வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம சிரப்பு காட்டிக்கலாம். இதுல இதை போட்டுருவோம். அந்த சிரப்பு வந்து அதுல இதாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதை அரைக்கும்போது இந்த சிரப்பு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இது வந்து அப்படியே நல்லா பாயில் ஆகட்டும். இந்த சுகர் சிரப்பு இப்போ வந்து நான் இதை இந்த இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேங்க. பாருங்க, இதை வந்து நான் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிட்டேங்க. இப்போ இதில் வந்து சுகர் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து இதில் வந்து கரைஞ்சிருக்கு. இதோட இதில் வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பாருங்க, நமக்கு அந்த சுகர் வந்து மெல்ட் ஆனதுனால நம்ம சுகர் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த இதில் கொஞ்சமாக அரைச்சதுனால நமக்கு வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து கிடைக்குது. இது வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிட்டு உங்களுக்கு நான் இதை உடனே காட்டுறேங்க. பாருங்க வியூவர்ஸ், 10 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணனே இந்த மாதிரி வந்துருச்சு. நான் வந்து இதில் வந்து லைட்டாக வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து நான் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபுட்டு கலர் பாருங்க, லைட்டாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அது பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும். நமக்கு மில்கில் போடும்போது கொஞ்சம் கலர் நமக்கு தெரியாது. இது வந்து நம்ம வந்து இதை இறக்கி நம்ம வந்து நல்லா ஆறின உடனே நம்ம இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு நீங்கள் வெளியில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இது பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு 2.2 கிராம் அளவுக்கு நமக்கு போட்டால் போதும். இவ்வளோ போட்டால் போதும். இதிலேயே நான் எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து நம்ம இந்த இதில் இப்படி போடும்போது நமக்கு சூடாக இருக்கும்போது இந்த இதில் அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து மெல்ட் ஆயிரும். இது வந்து நம்ம பால்லையும் போட்டு குடிச்சிக்கலாங்க, நம்ம வந்து தண்ணியிலையும் ஊற்றி குடிச்சிக்கலாம். இனி வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு. வீட்லேயே நம்ம வந்து இதை வந்து ஹைஜீனிக்காக நம்ம வந்து தயார் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து அது ரொம்பவே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இதில் இருக்க பாதாமில் இருக்க அந்த வந்து வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். இது வந்து ஆற ஆற நமக்கு இன்னும் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. இந்த சிரப்பு வந்து இது வந்து நமக்கு ஆற வச்சுட்டு நம்ம பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றி இது பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியில் நம்ம சிட்ரிக் ஆசிட் போட்டுருக்கனால வெளியிலையும் ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு வந்து 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து கெடாது. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை வந்து நல்லா இது வந்து நம்ம பாயில் பண்ணி நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப கெடாதுங்க. இதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம தண்ணியிலையும் ஊற்றி குடிச்சிக்கலாம், நீங்கள் வந்து பாலிலையும் ஊற்றி குடிச்சிக்கலாம். நமக்கு வந்து இந்த பாதாம் சிரப்பு வந்து சர்பத்து வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து பாதாம் சர்பத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறின பின்னாடி நம்ம வந்து இதை பாலில் ஊற்றி நம்ம கலந்து குடிச்சிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம இது பாதாம் ட்ரை பவுடர் வேணாலும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதே இதிலேயே நான் உங்களுக்கு வந்து பாதாம் ட்ரை பவுடரும் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்க வியூவர்ஸ், இதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் வந்து நம்ம இந்த பண்ண பாதாம் சிரப்பு வந்து நான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு கோல்டு மில்க் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கலர் வரலங்க, நான் லைட்டாக தான் வந்து நான் கலர் போட்டேன். பாதாம் மில்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்கள் வந்து இதில் சிட்ரிக் ஆசிட் போதும். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் அந்த இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா, ஆனால் சிட்ரிக் நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றினாலும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால கெட்டுரும். அதுக்காக நம்ம சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு 2 கிராம் அல்லது 1 கிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதாங்க ரொம்ப நல்லது. பாதாம் மில்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் தண்ணியிலையும் போட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.